நண்பட்டியில வந்து நாங்க இனி நிறைய விவசாயம் சார்ந்த வீடியோக்களும் வந்து நிறையவே பண்ண போறோம் ஸோ தொடர்ந்து வந்து அதுக்கு ஆதரவு தாங்க நாங்கள் இப்போ வந்து நம்மளால வந்து கல்லை வந்து பார்க்க முடியாதுங்க தான் வந்து வேர் இந்த பூ தாங்க அந்த ஒரு ஒரு பூ பூவுக்கும் வந்து ஒரு ஒரு வேர் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வந்து செடியில் பூ இருக்கோ அந்த அளவுக்கு தாங்க அதில் வந்து கடலை கடலை விழு விழுறது வந்து அப்படிதான் இருக்கும் நண்பா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கங்க நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதில் வந்து இப்போ அடுத்த பகுதியாக வந்து நம்மளோட வயலில் இருக்கிற வேர்க்கடலை சாகுபடி பற்றி பார்க்க போகிறோங்க வேர்க்கடலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ மந்த் கிராப்புங்க அது மூணு மாதம் பயிர் தான் வந்து வேர்க்கடலை ஒரு ஏழு ஒட்டி எட்டு நாளில் வந்து அதோடய முளைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க நம்ம ஏரோட்டி பாத்தி பண்ணி கடல வந்து நம்ம வந்து ஆள் விட்டு தாங்க பண்ணுவோம் களக்காடெல்லாம் போடுறது தான் முன்னாடி வந்து கலப்பை வச்சும் போடுவாங்க ஸோ ஒரு மழை பெய்ய அதாவது மலை பார்த்த பூமியாக இருந்து வானம் பார்த்த பூமியாக இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் வந்து கலப்பை வச்சு பண்ணுறாங்க கலப்பை இப்போ அவ்வளோவா இல்லைங்க ஏதோ ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு வில்லேஜஸில் மட்டும் கிராமத்தில் மட்டும்தான் இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம டிராக்டர் டிராக்டர்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறாங்க நம்ம ஏன் டிராக்டர்லேயே போடுறதில்லை அப்படின்னா நம்ம வந்து அதோட வந்து இன்டர் கிரப்பாக வந்து முருங்கையும் பண்ணுறோங்க கல்லையோட அணையில் வந்து பாத்தியோடய அணையில் வந்து நம்ம முருங்கையும் பண்ணுறதுனால நம்ம வந்து மிஷின் வச்சு பண்ணுறதில்லைங்க நிலத்த நல்லா உழுதுட்டு வந்து நம்ம களகாட்டால தாங்க வந்து போடுறோம் களை வெட்டி ஆள் வச்சு தான் ஆள் தான் வந்து போடுறாங்க இப்போது இது வந்து இப்போ இருந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்து தாங்க போட்டிருக்கு ஸ்டோ ஒரு மூணு மாதம் கழித்து கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு நாலு நாலு ஏக்கர் வந்து கல்லை போடுவோங்க ஸோ அதுக்கான விதை கல்லைக்காக மட்டும்தாங்க இப்போதைக்கு நம்ம கல்லை வந்து போட்டிருக்கோம் மீதி எல்லாத்துலேயும் வந்து முருங்கை இருக்குதுங்க முருங்கை வந்து நம்ம கல்லை வளர்கிறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஆகுங்க ஒரு ஆறு டு ஏழு நாளில் தாங்க அதோட முளைப்பு வந்து தெரியும் ஸோ ஒரு எட்டு நாள் ஒம்பது நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாலு லீஃப் அஞ்சு லீஃப் நல்லா வந்துடுங்க ரகம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து மொட்டைக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பயிர் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஸோ அந்த ரகம் தான் வளர்க்குறோம் பர்டிகுலராக வந்து ரொம்ப இதுவாக வந்து ஜென்டிக் மாடிஃபைடு அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறது இல்லைங்க ஸோ நம்மளோட தேவைக்காக மட்டும்தாங்க நம்ம கல்லை போட்டுட்ருவோம் இல்லை நம்மளோட தேவைக்காக ஃபுல் நம்மளோட தேவை ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி இருக்கிறது வந்து சேல் பண்ணிவிடுவாங்க மற்றவங்களுக்கு சீடுக்காகவோ இல்லை வந்து ஆயில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கல்லைன்னு பார்க்குறப்போ வந்து நம்ம முக்கியமாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து மாடு இருக்குதுங்க ஒன்று சார்ந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு வந்து கல்லையும் ஆச்சு மாட்டுக்கு வந்து அது ஒரு தீவனமும் ஆகிடுச்சிங்க இங்கே வந்து நாங்கள் வந்து நெல் பண்ணுறது இல்லைங்க நெல் வந்து நெல் வயல் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அது வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய தேவைப்படுறதுனால நம்ம அது பண்ணுறதில்ல ஏன்னா அது அந்த நஞ்ச விலை கொஞ்சம் செட் ஆகிறதுனால நம்ம வந்து அந்த நெல் வந்து பண்ணுறதில்லைங்க ஏன்னா நம்ம பூமி வந்து கொஞ்சம் மணல் பூமி ஸோ தண்ணி வந்து டெய்லி இருக்கணும் ஸோ ஃபுல்லாகவே பாஞ்சிகிட்ருக்கு ஒரு சைட் போயிட்டு இருக்கப்போ அது கொஞ்சம் இதாகாதனால நம்ம நெல் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து மாட்டுக்கும் வந்து ஒரு தீவனமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடலை பண்ணுறோங்க கடலை பண்ணுறப்போ கடலையோட நம்ம அந்த கொடிங்களை எடுத்து நம்ம மாட்டுக்கு போகிறப்ப வந்து நல்ல ஒரு பால் கடக்கிறதா இருக்கட்டும் மாடும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திடமாக இருக்குங்க அதனால் வந்து நம்ம அதனால தான் முக்கியமாக வந்து நம்ம கடலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஈல்டுன்னு பார்க்குறப்போ முன்ன மாதிரிலாம் இப்போ வந்து அந்தளவுக்கு ஈல்டு கிடைக்கிறதில்லைங்க நம்ம ஏன்னா வந்து நேச்சுரலாக பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த மருந்தடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணுறதில்ல ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு ஈல்டுன்னு பார்த்தா அந்தளவுக்குலாம் இப்போ இல்லைங்க ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சிங்க ஒரு மாதம் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சுங்க அந்த செடிங்க இப்போ வந்து ஒரு டைம் மட்டும் ஒரு பதினஞ்சு நாளில் கல்லை போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து முதல் களை எடுப்பாங்க இப்போ முதல் கலை எடுத்து இப்போ வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க பூ இருக்குங்க இப்போது பூ பூத்துட்டுருக்குங்க இப்போ வந்து ஒரு ஒன் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இப்போ அடுத்த கலை எடுத்துருவாங்க அடுத்து வந்து அடுத்த கலை வந்து எடுத்துருவாங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக முடிவிடுங்க ஒரு த்ரீ மந்த்து கரெக்டாக ஒரு தொண்ணூறாவது நாள் வந்து நம்ம அதை அறுவடை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க நாங்கள் இப்போ வந்து நம்மளால் வந்து கல்லை வந்து பார்க்க முடியாதுங்க இப்போ தான் வந்து வேர் இந்த பூ பூக்கிறப்ப தாங்க அந்த ஒரு ஒரு பூ பூக்கும் வந்து ஒரு ஒரு வேர் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வந்து செடியில் பூ இருக்கோ அந்த அளவுக்கு தாங்க அதில் வந்து கல்லை கடலை விழு விழுறது வந்து அப்படி தான் இருக்கும் ஒரு செடியிலன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு முப்பது டு நாற்பது கல்லை வருங்க அந்த மாதிரி தாங்க இந்த வெரைட்டி பொறுத்தளவுக்கு ஒரு முப்பது டு நாற்பது தாங்க நம்ம கிடச்சிட்ருக்கு அதுக்கு முன்னெலாம் வரலங்க அவங்க நம்மளே வந்து கல்லை எடுத்து வந்து நம்ம போ திரும்ப வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து உடச்சி கையால் உடச்சி தாங்க போடுறது நம்ம மிஷினில் உடச்சி வந்து பயிரை போடுறதில்ல அதில் வந்து கொஞ்சம் தோல் வெளியில் போகும் அப்படிங்கிறதுனால நம்ம மிஷினில் எடுத்து பண்ணுறதில்ல நம்மளாவே கையாலே உடைச்சி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நல்லா புடைச்சி அதை எப்படி எல்லாம் சளிச்சு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுமோ பண்ணிவிட்டு ஒரு நேர்த்தியான விதைகளை மட்டும் நம்ம பயன்படுத்துறதுங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப நம்ம லாங் டைம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு மருந்தையோ வந்து உள்ள ஒரு இதாக வந்து அதை ஒழுங்காக பதப்படுத்தணுங்க பதப்படுத்தினா தான் வந்து அது நமக்கு அடுத்த டைம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து விதைக்காக மட்டும்தாங்க அந்த கடலையை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த கடலையை வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து கார்த்திகை மாதத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு நம்ம சீசன் பார்த்தா கார்த்திகையில் ஸ்டார்ட் பண்ணுவோம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை அப்படின்னா வந்து ஒரு பத்து டு பதினோராவது மாதம் வந்து கார்த்திகை வருங்க நம்ம தீபாவளி முடிஞ்சுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா கார்த்திகை தீபம் கொண்டு விடுவோம் ஸோ அந்த மந்த்து தான் வந்து கார்த்திகை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரை கடல போடுறோம் அப்படின்னா அந்த ஏக்கரில் அந்த அதோட பார்த்திங்க நம்ம வந்து பார்க்கலாங்க அந்த பார்த்திங்கனில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல்லையை கடலையை போட்டு வந்து சீட்ஸ் வந்து பிளான் பண்ணிடுவோம் நம்ம முருங்கையை வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து இது வந்து த்ரீ மந்த்த் இருக்கும் அது வரைக்கும் வந்து முருங்கை வந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க ஸோ இப்போ நம்ம அந்த கடலையை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கடலை இப்போ த்ரீ மந்த்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அணையில வந்து முருங்கு இருக்குங்க அதை நம்ம பிடுங்குறப்போ அந்த கடலை பிடுங்குறப்போ நம்ம வந்து எள்ளு வரைச்சிடுவோங்க எள்ளை வரைச்சிட்டு நம்ம அந்த கடலை பிடுங்குறப்போ அந்த நம்ம அந்த பிடுங்குற அந்த மண்ணு போய் அந்த வந்து எள்ளு மலைச்சிருங்க அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து ஏர் ஓட்டுறதோ எந்த ஒரு செலவும் இல்லைங்க ஸோ இதில் கிடைக்கல ஒரு பயிரில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த பயிரை நம்பி நாங்கள் அப்படியே போயிடுவோங்க ஸோ இப்போ இப்போ இதை நான் பிடுங்குறேன் அப்படியே எடுத்து உதறிட்டு போடுறோம் அப்படின்னா நாங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த நிலத்தில் எதாங்க பண்ணுவோம் அதனால் ஒன்றுமே ஆகாது அதை பிடுங்கி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் அதை காய வச்சு பதப்படுத்தி நாங்கள் அதை வந்து மாற்றுக்காக ஸ்டோர் பண்ணிப்போம் ஸோ கடையில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு நாற்பது மீட்டா ஐம்பது ஆகாது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுதுங்க ஸோ இப்போ வந்து அது க்ரோத்தாகி அது வளர்ந்துட்டு இருக்கும் இப்போ இந்த அதுலேருந்து நம்ம கிராப் வந்து நம்ம அடுத்து எள்ளு பண்ணிக்கிறோங்க எள்ளு முடிச்சிருச்சு அப்படின்னா முருங்கை வந்துடுங்க இப்போது ஆறு மாதம் கணக்காகிடுச்சுங்க எள்ளோட லைஃப் ஸ்பேனோ வந்து மூணு மாசங்க மூணு மாதத்தில் இப்போ ஆறு மாதம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஊன்ன சீடு வந்து ஆறு மாதத்தில் வந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரமிச்சிருங்க அப்படியே வந்து முருங்கை வந்து நம்ம கண்டினியூவாகிடுங்க அதில் வந்து ஒரு த்ரீ மந்த்து வந்து முருங்கை நமக்கு நல்லாவே இருக்குங்க இப்போ அந்த முருங்கை தாங்க இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம திரும்ப இந்த முருங்கை வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சினால நமக்கு வந்து நிறைய மழை ஒரு ஒரு மாதம் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக செம்ம மழைங்க அதனால் வந்து முருங்கைகள்லாம் வந்து இறந்துருச்சு முன்னாடி வந்து ரொம்ப அடர்த்தியாக காடு மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த டைம் இந்த இயர் நம்ம பிளான் பண்ணுறப்ப வந்து ஃபுல்லாகவே வந்து அழுகுனதுனால இப்போ அதில் அதில் வந்து நம்ம சரி ஓகே முருங்கை தான் போயிடுச்சு நம்ம இனி சீடு வந்து வாங்க தேவையில்லை நம்மளாம் வந்து சீடுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ கல்லை போட்டிருக்கோம் அதில் ஒன்று ரெண்டு முருங்கை இருக்குது நீங்கள் அதை பின்னாடி பார்க்கலாங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம நண்பட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்